சுட்டுமே எங்க மாடி இழைச்சி போச்சு தண்ணி குர்ரா கொல்ல தயாரி உங்க என்ன பிரச்சனை? நாங்கலாம் திங்கள் நகர்ல வசிக்கிறோம் சார். ஒரு வாரமா நிம்மதியா தூங்க முடியல சார். ஏன் அவ்வளவு ரோதனம் பண்றாங்கய்யா? யாரு ரவுடியலா? யார் ஏரியால வந்து முட்டிய தட்டி தூக்கி உள்ள போடுறேன்? எவன் அவன்? ஜீவா, ஜீவா நித்யானந்தம். ஜீவா? ஆமா ஜீவா. இன்னொருத்தன் பாலை பூரா பண்ணிட்டு போயிடறான் சார். குறைச்சு வச்சு பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 2 லிட்டருக்கு மேல குடிச்சிடறான். உங்களோட இன்னொரு கேடி குட்டிமணி, டிவில நியூஸ் பார்க்கும்போது கேபிள் வயர் எல்லாம் கட் பண்ணிடுறான். என்ன விளையாடுறீங்களா? நான் என்னமோ ரவுடி பசங்க நினைச்சா நீங்க என்னடா சின்ன பசங்களை போய். சார், அவங்கள சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்க ரொம்ப கிறித்துவம் முடிச்சவங்க. ஒருத்தன் நீர் கடுப்பு, ஒருத்தன் சல்ல கடுப்பு, இன்னொருத்தன் வகுத்து கடுப்பு. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 கடுப்பும் சேர்ந்து வந்தா என்ன சார் ஆகும்? ஹவுசர் கலண்டு போச்சு. ஸ்கூல் லீவ் விட்டா சார். இந்த 2 மாசம் லீவ் முடியறது நீங்க தான் சார் பாதுகாத்துறணும். இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி கண்டிக்க சொல்ல வேண்டியதானே? சொன்னமே, அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் வேற மாதிரில இருக்கு. நிலந்தலையே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு வாசல் பேண்ட் வச்சுட்டு போயிடுறாங்க.
கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. குடிக்கிற தண்ணியில மூத்தத்தை பெஞ்சு வச்சிருக்காங்க சார். இது காவேரி, இது வைகை, இது பழக்க பழக்க அடிக்கிறாங்க சார். நீங்க தான் எங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பந்தோபஸ்து கொடுக்க முடியாது. எங்க டிபார்ட்மெண்ட் பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? கூப்பிட்டு சார்ஜ் ரெண்டு தட்டு தண்ணா நல்லா இருக்கும். குழந்தைங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சாரிக்க கூடாது. குழந்தைங்களை பெரியவங்க குடும்பப்படுத்தினாதான் தண்டனைன்னு சட்டம் இருக்கு. பெரியவங்களை பசங்க குடும்பப்படுத்தினா தண்டனைன்னு சட்டம் இல்லையே. எங்க பெர்மிஷன் இல்லாம எங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்கன்னு அவங்க வந்து இங்க சொன்னா அது பாலியல் குற்றம். அப்புறம் உங்களுக்கு தண்டனை ஏற்படும். இவங்களெல்லாம் அடக்க ஒருத்தன் வராமலா போவான்? என்னால ஒரே ஒரு தடவை மட்டும் மாப்பிள்ளை பேசி பாக்குறமா. தினமும் நெஞ்சே ரம்பம் போட்டா இருக்கிறாப்ல இருக்கு. இவ்வளவு நான் பொறுமையா இருக்கிறேன்னா என் குழந்தைகளுக்காகத்தான்ப்பா. இனிமேலும் ரெண்டு பேத்துக்கு ஒத்து வரலனா தீர்த்து விட்டுருங்கப்பா. உள்ள வாங்க. ஆமா, என்னை பத்தி உங்க பொண்ணு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. உங்க மக சொந்தக்காரங்க முன்னால கடன் வாங்கினாலும் பணக்காரங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான். அது என்னால் முடியாது. அவ பாவம் படித்தவ அப்படித்தான் இருப்பா. ஆனால் எங்கனப்ப என்னை 10வது வரைக்கும் தான் படிக்க வச்சாரு. அதுக்கேற்ற சம்பாத்தியத்தெல்லாம் குடும்பம் நடத்த முடியும். மாமா, என்னால் வாடகை வீட்டில் தான் குடியிருக்க முடியும்.
கிலோ 15 ரூபா அரிசி தான் வாங்கி போட முடியும். வாயில் வச்ச உடனே அப்படியே விலுக்குன்னு உள்ளே போகிற மாதிரி அரிசியெல்லாம் என்னால் வாங்கி போட முடியாது. மாதத்தில் 30 நாளும் 30 சேலை அப்படியே வாங்கி அடுக்க முடியாது. அதுக்காக அவளை நான் எதுக்கும் தவிக்க விட மாட்டேன். மொத்தத்தில் நான் எனக்காக வாழ விரும்புகிறேன். இந்தா எல்லாரும் பிள்ளைங்கள இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க, என் பிள்ளைங்களையும் சேருங்கன்னு சொல்லி சேர்த்து பிடுங்குறான் பிடுங்குறான், பணத்தை பூரா பிடுங்கிட்டே இருக்கான். பிடுங்கி டொனேஷன் பீஸு, டேம் பீஸு, எக்ஸாம் பீஸு, ஸ்பெஷல் பீஸு, அப்புறம் டீஷன் அதுலேயும் ஸ்பெஷலு. பையன் படிக்கிறதுக்கு என்னைய வந்து பரிச்சை எழுத சொல்கிறேன். மேட்டுக்குடி வாழ்க்கை கனவெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வர்றதுன்னா உங்கள் மகளை வர சொல்லுங்க. இதுவே இந்த பசங்களுக்காகத்தான். இதுக்கு மேலேயும் பிரச்சனை வந்தால் அப்புறம் உங்கள் மகள் அடிக்கடி கேட்பாளே. மாப்பிள எனக்கு என்னவோ இந்த வீடு வாஸ்து சரியில்லாமல் தான் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். வீடு வேணால் மாற்றி பார்க்கலாமே, இடம் மாறினா மனம் மாறும்னு சொல்லுவாங்க. வீடு இல்லைம்மாமா, ஏரியாவே மாறலாம்னு இருக்கேன். ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறதுனால தானே ஆவுனா ஓடி வந்துடுறா உங்கள் வீட்டுக்கு. இங்கே வாடகை வேறு அதிகமாக இருக்குது, அதான் கொஞ்சம் அவுட்ராக போயிடலாம்னு இருக்கேன். பசங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே சேர்க்க போகிறேன். நேரப்பா அவருடைய பள்ளியோடு திறந்தாங்கடா சாமி. ஊரில் இவங்கிட்ட எவன் சீப்பட போகிறான்னு தெரியலையே. என் பேர் அப்பத்தா இல்ல மங்களம். நீ எனக்கு அப்பத்தா தான்டா. சரி, 5வது முழு பரிச்சல உன்னை காப்பீடு செலுத்தி தான் பாஸ் ஆகி வந்த எல்லார்கிட்டயும் சொன்னியாமே. ஐயோ உண்மைய சொன்ன. ஐயோ குத்தி விடுவாமா, அடுப்பாயிடுவேன். உன் மேல பட்டாத்தான் பேச்சு. நீ நிரம்ப அளவும் பண்ற, கண்ண நோண்டு நான் பேச்ச பார்த்தா. அப்புறம் அதிரடி குசுனு பட்ட பேரை சொல்லி விடுவாமா. டங்காசு ஏண்டா அப்படி சொன்ன? இனிமே அப்படி சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்ப 1000 முடியல அம்மான்னு சொல்ற முடியும், எந்த முடியும் சொல்லு, உன்னை விட்டுறேன். முதல்ல படிச்ச ஸ்கூல்ல எல்லாரும் இன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இங்க நான் சொல்றத தான் கேட்கணும். எடு எடுடா, நீ கட்டி விடுவே. குத்துடா பாப்போ. இது ஏன் இஷ்டம் இப்படி பண்றது உனக்கே? சின்ன பிள்ளை தெரியல. சின்ன புள்ளையா? நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஐயோ ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே, என்னென்னமோ நடக்க போகுதே. ஏய் சும்மா ஆட ஆட்டுறான். ஆட போடாங்கிட்டு இப்ப பாரு, அவன் கைய முறுக்குவான். ஐயோ இப்ப பாரு, அவன் பல்ல கடிப்பான் பாரு. இப்ப நெஞ்சு வெடைக்கும் பாரு, அவனை ஓங்கி அடிப்பான் பாரு. நீ அடிப்ப ஜீவா. Ooh, 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 ooh.
தெரிஞ்சுக்குவோம். நீ சொல்லு. புதுசா சிஎம் எங்க அப்பா பேரு, எம் எங்க அம்மா பேரையும் சேர்த்துக்கிட்டேன். எங்க அப்பா பேரு சொக்கலிங்கம். இங்க வாத்தியாரா வேலை பாக்குறாரு. இந்த இவருதா, இவர் பிடிக்காதவங்களா சொக்கேன்னு சொல்லுவாங்க. சில பேரு சுருட்டு குடிக்கு சுந்தர பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா பேரு முத்தடக்கி. எனக்கு இந்த கணக்கு பத்தியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கல்யாண ஆகியும் கனவுலையும் கம்ப வச்சு மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாம் கிண்டல் பண்ணதுக்கு தான் எனக்கு ஒரு கணக்கு பத்தி புருஷனா வச்சிருக்கு. கால கொடுவன. எங்க அக்கா பேரு சோபிகண்ணு. மணமேடையில வைக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு இருந்த அம்மாவையே அப்படி சிரிக்க வச்சாருன்னா பாத்துக்கங்களேன். ஆனா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா கடைசியா சந்தோஷமா சிரிச்ச சிரிப்பு இதுதான்டா. 12 வருஷம் ஆச்சு. இதான் எங்க மம்மி, போதும் பொண்ணு. ஆமா, இதான் எங்க அம்மா பேரு. எங்க அம்மாவுக்கு முன்னால 5 பொம்பளை பிள்ளைங்களாம். இது ஆம்பளை பிள்ளையா பிறந்தரும், இது ஆம்பளை பிள்ளையா பிறந்தரும் நினைச்சே பேத்திருக்காங்க. 6வது அம்மாவும் பொம்பளை பிள்ளையா. இதோட போதும் பொண்ணுன்னு அம்மாவுக்கு போதும் பொண்ணுன்னு நேம் வச்சுட்டாங்களாம். இதான் என் சிஸ்டர் தெய்வக்கணி. நாங்க ரெண்டு பேரும் நல்ல நெருக்கம். அடுத்து எங்க வீட்டு கடைக்குட்டி கௌதம், புஜிமான்னு கூப்பிடுவோம்.
அம்மா அம்மா என்னடி செல்லா கொஞ்சம் நீ வெளியே வந்துருச்சுமா எடுத்து உள்ள போட்டுக்கடி சமத்தில்ல இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டு அறவே பிடிக்காது அடிச்சுடுவான் ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கொஞ்சுவாரு இது எங்க சித்தப்பா மீனாட்சி சுந்தரம் பிளஸ் டூ படிச்சிருக்கு எல்ஐசி ஏஜென்டா வேலை பாக்குது பயங்கரமா பீத்திக்கும் என்னடா ஆளு பார்க்க சுமாரா இருக்கானே இவன் தான் ஹீரோன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது எங்க வீட்டுல நான் தான் ஹீரோ அதுக்கு நாங்க வளர்ந்துருவோம்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் கதை முடியற வரைக்கும் இப்படியேதான் இருப்போம் அன்பு அன்பு உன் வீட்டை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா காமெடியா சொன்ன அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இந்த அடியை நாளைக்கு வரைக்கும் மறக்காத என்ன அப்பதான் என் ஞாபகார்த்தம் இருக்கும் ரொம்ப சின்ன பாரு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் கூப்பிடுறான் அவனா அவனாவே வர்றான் சாரி ஜீவா சாரி எனக்கு இங்கிலீஷ்லயே பிடிக்காத வார்த்தை காலையில சுத்தி பொம்பளை பிள்ளைங்களா இருக்கும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் நம்ம எல்லாரும் இன்னும் ராசியா போயிடுவோம் இஷ்டமா இஷ்டம் இல்லையா எங்க அப்பா வாத்தியாரும் தெரிஞ்சேன்னு பயந்துட்டியா பயப்படாத எங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் விட மாட்டேன்டி உனக்கும் எனக்கும் இனி கூட்டுநாட்டு கட்டையவே கிடையாது நீ இருக்கிறது வாடகை வீடு நாங்க இருக்கிறது சொந்த வீடு உன்னை விட எனக்கு எவ்வளவு எகத்தான் இருக்கும் ஜீவா எதுக்கு நிக்கிறா சொல்லு தெரியல அன்பு அடிக்க முடியாம போச்சுங்கிற கோபம் இப்ப பாரு அவன் சட்டப்பைய பிச்சுக்குவான் எதுக்கு ஜீவா பணக்காரண்டா அவன் கோபத்தை இப்படித்தான் காட்டுவான் காசை எடுப்பாங்கிறியா அட போடாங்கிட்டு எடுக்க மாட்டானே அதுதான் ஜீவாவோட கெத்தே சொல்லல ஜீவா பேசாம அவனுக்கு சாமி காசு ஊட்டி போட்டுருமா நம்ம வேற அளவு கூட இல்ல விடு ஜீவா இவெல்லாம் நீ பாம் போட்டாவே தாங்க மாட்டான் எங்கயோ போறான் என் எதிர் வீட்டுக்குதான் வந்திருக்கான் வாசமா அம்பிட்டுக்கிட்டான் இப்ப விட்டு முடிப்பான் எனக்கு திங்க தேடுது நல்ல மனத்து கிடக்கு பா
இங்கிலீஷ் மீடியத்துல உள்ள படத்துக்கும் இதுல உள்ள படத்துக்கும் பயங்கர டிஃபரன்ஸா இருக்கு. அது ஏன்பா? ஆமாப்பா. ஆமாண்டா, அப்படித்தான்டா ஏமாத்துறாங்க. பா, ஆறாவது பொண்ணோட சைக்கிள் வாங்கி தரேன் நீங்கல்ல, வாங்கி தரீங்களாப்பா? பா, அப்புறம் நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்கலாம்ப்பா. ஏத்த வீட்டுக்காரர் ரொம்ப கிண்டல் பண்றான்ப்பா. சொந்த வீடு வாங்குறீங்களா? வாங்கலாம் வாங்கலாம், முதல்ல படி. எப்படி உங்க பேரு? முத்தாடைக்கு பாருங்க. உடனே போன் எடுத்தா சும்மா இருக்க நினைச்சாங்க. இங்கிட்ட மீனாச்சே, அங்கிட்ட. ஏ மானே, நல்ல ஏரியாடா. ஏய், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் மிஸ் கால் கொடுக்குறேன், பேசு. ரிங்டோன் நல்லா இருக்கு, எனக்கு அனுப்ப முடியுமா? நம்பரை கொடுங்க. உங்க நம்பர் வாங்கி வச்சுட்டு கோகுமாக்கு பண்ணிடுவேன் நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, நீங்களே அனுப்பிக்கங்க. இந்தாங்க. சீச்சி, 9443091624. வந்துருச்சா மீனாட்சி? இந்த நல்லவன் பேரு மீனாட்சி சுந்தரம். சோபி கண்ணு, இந்த கெட்டவ பேரு. பார்க்கலாம். என்னோட பாராட்ட பாருங்க.
நல்ல குழம்பு போல மனத்து கிடக்குது. ஜீவா ஜீவா, ஏய் இனிமே நாமளும் இன் பண்ணுவோம்டா. செஞ்சிருவோம். செய்யடா. வேணாம் ஜீவா, அது எனக்கு பிடிக்காது. வையடா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். இன்னைக்கு முதல்ல கிளாஸ் லீடர் ஆகிற, சாயந்தரம் அவனை அடிக்கிற. அடிச்சா யார் ஏக்க முடியும்? நம்ம எல்லாம் கடுவண்டா. நான் கிளாஸ் லீடர் ஆனோனே நீங்களாம் என்ன கேப்டன் கேப்டன்னு கூப்பிடணும். சரிங்க கேப்டன். அகத்துக்கிட்டோம். கரைச்சல் இல்லாம இருக்க மாட்டீங்களாடா. நீ ஏன் நட்டமா நிக்கிற? உக்கார். உறுதிமொழி சார். அதான் திங்களும் திங்களும் பிரேயர்ல சொல்றோம்ல. நான் முதல்ல படிச்ச ஸ்கூல்ல டெய்லி ஃபர்ஸ்ட் பீரியட்ல மேம் சொல்ல சொல்வாங்க. எப்படி? உறுதிமொழி. நம் நாட்டின் மீது பற்று வைப்போம். நம் நாட்டின் ஒற்றுமையை காப்போம். நம் நாட்டிலேயே படிப்போம். நம் நாட்டிலேயே வேலை செய்வோம். தீண்டாமையை ஒழிப்போம். எதிர்த்தறிவின்மையை அகற்றுவோம். வரதட்சணை வாங்க மாட்டோம், தர மாட்டோம். லஞ்சம் எவருக்கும் தர மாட்டோம், பெற மாட்டோம். பாலித்தீன் பயன்பாட்டினை எதிர்ப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நல்லா இருக்க. என்ன நீயே சொல்லு, மத்தவனு சொல்லட்டும். ஓகே சார். சார், லீடர் தேர்ந்தெடுங்க சார். அதுக்கு என்ன அவசரம்? சரி, லீடர் தேர்ந்தெடுப்போம். யாரெல்லாம் எலெக்ஷன் நிக்க போறீங்க சார்? உங்களை எச்எம் சார் கூப்பிட்டாரு. யாருன்னு முடிவு பண்ணுவீங்க? இதா வந்துடுறேன். நம்ம ஜீவாவை எதிர்த்து இங்க யார் நிப்பா? அவனை எதிர்த்து நின்னுலவே. ஐயோ வேண்டாம் போம்பு, ஏற்கனவே அவன் எம்எல்ஏ காண்டா இருக்கான். அஞ்சு வருஷமா அவன் தான் லீடர் ஆகான். எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. ஒவ்வொரு வருஷமும் பாக்ஸ் பாக்ஸா சவித்துட்டு போறான் தெரியுமா? அவன் லேட் ஆயிட்டா நம்மனே இங்கிலீஷ்ல பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த இலவு வராது. நீ எத்துனு புது ஸ்டூடெண்ட்டுக்கு யார் ஓட்டு போடுவா? உறுதிமொழி சொன்ன இல்ல, வரச்சனை வாங்க மாட்டோம், தர மாட்டோம்னு அவங்க போடுவாங்க. எல்லாம் அவன் மேல பொசு பொசுன்னு இருக்கு. முடிவு பண்ணிட்டீங்களா? ஜீவா அன்பு. ஜீவா கோட்டு போறவங்களா கை தூக்குங்க. முதல்ல அவனுக்கு யார் போடுறாங்கன்னு கேளுங்க. என்ன எதிர்த்து ஜெயிக்கிறானோ. ஓஹோ, அன்பு கரசுக்கு ஓட்டு போறவங்களா கை தூக்குங்க. அன்பு 30. அப்ப ஜீவாவுக்கு பக்கடா வந்தேன், கையை ஒடிச்சு போடுவேன். கேளவி புருஷா, இப்பவே கள்ள ஓட்ட போடுற. ஜீவா 9 ஓட்டுகள். அப்ப யார் லீடர்? ஜீவா துணை லீடர். நுசுக்கு, நான் உனக்கு ஒப்புக்கிட்ட பண்ணியா? சும்மா ஜெயிச்சிட்டோன்னு போயிட்டுக்காரா? டேய் ஜீவா, இதுக்கெல்லாம் கூட போய் கோச்சுக்கிறது? இவன் 2 மாசம் இருந்தா நீ 2 மாசம் இருக்கலாம். எளிதில் சம்பாதிக்க முடியறது எதிரிகளை மட்டும்தான். முதல்ல 2 பேரும் மனராசியா போய் கை கொடுத்துவங்க. ஜ
ஜீவா, நீயே லீடரா ஜீவா.
பெரிய சர்வீஸ்க்கு விட்டு பாடுபட்டாச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேமா. ஏன் இவ்வளவு நேரம் ஒரே மழையா இருக்கு? அதை விடுமா, எனக்கு 2000 பணம் வேணும். எதுக்கு? கடனை கூட 2 நாள் திருப்பி தந்துடுறேன். அந்தாரு காசு காய்ச்சி தொங்குது, பறிச்சுக்க. என் புருஷனுக்கு கொடுக்க வரதட்சணை சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல 2 லட்சம் 3 லட்சம்னு, அதுல கூட யோசனை மஞ்சி வாண்டுதான் கேக்குறவன் மூஞ்ச பேத்துற மாட்டேன்மா. ஓமா, ஏன் இப்படி பண்றேன்? நீ ஹலோ. ஆமா, நீங்க? ஐயோ, அதுக்குள்ளயும் தெரிஞ்சிருச்சா? இதையெல்லாம் பாராட்டுவீங்க? தேங்க்ஸ். எதிர் வீட்டுல நின்னாப்ல அவர் ஃப்ரெண்டு, எப்படி மனசு விட்டு பாராட்டுறாங்க. அதுக்குள்ள உனக்கு பணம் கொடுத்தது எப்படி? ஹலோ. ஆமா, நீங்க? திருநெல்வேலியில இருந்தா? இன்னொருத்தர். ஆ சொல்லுங்க. உங்க காலத்துல யாருக்கு இப்படி எல்லாம் மனசு இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு அன்னை தெரசாவா கிடைச்சிருக்கீங்க. இது இந்தியாவே கும்பி அடிச்சுல கொண்டாடணும், அரசாங்கம் உங்களை கௌரவிக்கணும். அது சரி, ஏன் இந்த மீடியாக்கெல்லாம் உங்களை கண்டுக்காம கிடக்கணும்? ஏய் உன்னை ஓட்டுறானுங்கடி. சும்மா கிடல. ஹலோ, என்னைய பாராட்டுறீங்களா ஓட்டுறீங்களா? கச்சடா பசங்க. ப்ளீஸ் கால் மீ. ஏய் இவனுங்களுக்கு நீ ஏதோ பொலப்பத்த சங்கம் இருக்கும் இல்லடி. நியூஸ் தமிழ்நாடு பூரா பரவிடுச்சு, போனை ஆஃப் பண்ணிடு. இவனை போய் நல்லதான்னு சொல்லிட்டேனே. பாருங்க காலு. ஹலோ, நீங்க? சோபி கண்ணா. எனக்கா? யாரு தெரியல. ஹலோ, அமெரிக்கால இருந்தா? டேய் வேணா, அழுதுருவாமா. உன் ஃபோன் நம்பரை எப்படி கண்டுபிடிச்சாங்க? சோபி. ஏ சோபி. என்னம்மா? திருச்சி லைன்ஸ் கிளப்ல இருந்து பேசுறாங்கடி. உனக்கு ஏதோ அவார்டு குடுக்கற விஷயமே பேசணுமா? அட்டடேய் கக்கரமா புடிச்சவனே. அங்கிட்ட மீனாச்சு, அங்கிட்ட. டேய் மானு, எப்படிடா இருக்க? பாவண்டா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? எல்லா வேலையும் அவன் தாண்டா செய்ய வேண்டியிருக்கு. யாரா என்ன ஏத்தாண்டா சொல்கிறேன். சரி, இப்போ நீ எங்கேருந்து பேசுகிற? ஏ மாணி, பாப்பா வந்திருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். பாப்பாவா? உன் மனசுக்குள்ளார நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பயங்கரமாக ஓட்டுறாங்க? ஓட்டுறாங்களா? நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தானே பகிர்ந்துக்கிட்டேன். அவனும் என்ன மாதிரி ரொம்ப நல்லவன் நினச்சிட்டேன். இப்போ தான் புரியுது. டே இவனே, ஐ ஆம் வெரி சாரிங்க. ஷோ, எப்படி ஏய் இந்த வயசுல பிச்சை எடுக்கிறியா? பட அக்கா, எனக்கு அப்பா இல்லக்கா, அம்மாவுக்கு மேல முடியலக்கா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா. காசு கொடுத்தா என்ன செய்வ? சாப்பாடு காசு வெஞ்சத்துக்கு காய் வாங்கி போவேங்கா. அவன் பிச்சை எடுக்கிறத என்கரேஜ் பண்ணாத. அவன் பிச்சை எடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற, அவன் திருட நாயிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பா? சும்மா சாம்பிராணி போடாத. ஃபாரின் கால். ஹலோ. ஹலோ, யாரு? லண்டன்ல இருந்து பேசுறேன். லண்டன்ல இருந்தா? நீங்க? அவன் பிச்சை எடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற, அவன் திருடனாயிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பா? நல்ல வசனங்க.
நல்ல வசனமா சுந்தரம் ரொம்ப குடுத்து வச்சாங்க. ஒரு நிமிஷம், ஆக்சுவலி நீ ஓட்டவாயாடா? அப்ப ஆர்வ கொளரா? நெஞ்சு குமுறுது. அது இருக்கட்டும், எல்லாரும் ஒரே மாதிரி சுந்தரம் கொடுத்து வச்சவன்னு சொல்றாங்க. நான் சேவை செய்யறதுக்கு நீ ஏன்டா கொடுத்து வைக்கணும்? கேட்டுங்க. யோசிச்சு முடிவே நைட் சொல்லட்டுமா? ஒரு பக்கம் புகையுதே. மிக 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 அதிகம் அந்த 400 ரூபாய் எந்திரே. நீ வாடா சார். என்ன நடந்துச்சுனா? நீ முதல்ல பொத்து கறிட்டு நீட்டா. ஆமா நீ நீட்டுங்க சார். உடம்பு சரியில்லை சார். கைய நீட்டா சார். கோயிலுக்கு முடி வச்சிருக்கு சார். அதனால அடிக்க கூடாது சார். கை நீட்டு. வாங்க தர. நீங்க வாங்க. மடச்சாம்பிராணிகளா இப்ப சொல்லு.
சாமி காசட்டி போட்டுருமா இவருக்கும் சேர்த்து? வேணாம், அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. இவன் தான் கருணாக்கு பொக்குசு. இவனுக்கு பயங்கரமான கருணாக்கு, என்ன சாபம் விட்டாலும் அப்படியே பழிக்கும். பி அன்பு கரசு, இந்த பள்ளி கொடுத்த விட்டே போயிடணும்னு சாபம் கொடு. ஹலோ, யாருங்க? அவங்க அண்ணன் தான் பேசுறேன். வார்த்தை வேற மாதிரி விழுகுது. ஹலோ, என்னடா இது? குடும்பத்தை கொளுத்திடுவேன் அது இதுன்னு கண்ட மணிக்கு மெட்ராஸ் பஸ் எடுத்துட்டான். யாரா அந்த பொண்ணு? என்ன சொல்ற? ஹலோ, யாருங்க? மலேசியாவா? டேய் டேய் டேய், புரியலடா. திட்டுறான், என்ன சொல்லி திட்டுறான்னு புரியல. ஏதோ மலேசியா பாஷையில திட்டுறான். யார் போனை எடுக்காதீங்க, முதல்ல அமைதி போடுங்க. முக்கியமான போன் வர வேண்டியிருக்கு. ஹலோ, யாருங்க? யாரோ லேடி பேசுறாங்க. அவன் சிநேகிதியா? சிநேகிதியா? ஹலோ, ஆமா, அவங்க அண்ணி தான் பேசுறேன். என்னங்க உங்கள் பாவம் பண்ணு? உனக்குமா கன்னடமா தெலுங்கான்னு தெரியல, அதுல திட்டுறா. அவ பொம்பளை இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கோக்குமாக்கு பண்றாங்கண்ணே. பொய் சொல்லாத, அவங்க புடைக்கிற புடைய பார்த்தா இது உண்மைதான். இது உண்மை என்ன? அந்த பொண்ணை பேச வேண்டியதானே. டேய், யாரா? ஐயோ, வேணாம்ப்பா. யாரா இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூல்ல பேசிக்கிறேன்னு சொல்லுங்க. தம்பி, கட் பண்ணிட்டாயா? போனை எடுக்கறேன். எத்தனை பேர் தாண்டா பேசுவீங்க, பாத்துறேன்டா. டேய் கொங்கண குணா, யாரா அந்த பொண்ணு? அங்கிள், நான் தான் அந்த பொண்ணு, கோபேரந்தேவி. உண்மையாவே உங்க தம்பி எல்லாம் ரொம்ப அக்க போறா இருக்கு. உனக்கு எல்லா மொழியிலயும் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒத்துக்கிறேன். இதை நீ எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு கண்டவனெல்லாம் கண்ட பாஷையில கண்டமணி கடையணும்? நானும் அப்படி பண்ண சொல்லல, அவங்களுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த பிரச்சனை எதுவும் வராது. மாற்றவனே, இது சரியில்லை. தப்பிலித்தனமா பண்ணிட்டு நீ கோலப்பட்ட பொண்ணாங்க. ஹலோ, ஜப்பான்ல இருந்தா? புஜிமாவா? டேய், அவன் குழந்தடா. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற விளையாட்டுப் போட்டிகளில் திங்கள் நகரில் வாழும் மக்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற விரும்புவோர் தங்களது பெயர்களை விழா கமிட்டியிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ, மைக்கே பக்கடா ஒளியா, குட்டிமணி ஒளியா, ஒளியா. முதலில் பெரியவர்களுக்கான மியூசிக் சார் போட்டி.
பத்தியில் சொத்தனிய ஆசிரியர் வெற்றி பெற்றிருக்கின்றார். சூப்பர் பாப், போகுமா? இது நீங்க போட்டியில் நினைக்காம விளையாட்டு அழைச்சிட்டீங்க, அதனாலதான் தோத்துட்டீங்க. சீக்கிரம் பாருங்க. அடுத்தது இஸ்கான்களுக்கான சுலோரை சைக்கிள் பந்தயம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தப்ப அளவுட போட்டியில கலந்துக்கிறவங்க அவங்கவுங்க சைக்கிளோட வந்துருங்க. சைக்கிள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போட்டி. ஒரு விஸ்கான் குறுக்கே பாய்ந்து ஓடுகிறார், அப்படி எல்லாம் ஓடக்கூடாது. அடிமையா? ஆமா ஆமா, மாசம் மாசம் இங்க கடன் அடைக்கவே டவுசர் கலண்டு போகுது. வீட்டுல கிடந்து தின்னு தின்னுட்டு பேசுவீங்க பேச்சு. கடன் கட்டினீங்களா? யாருக்கு? எனக்கு என் பிள்ளைகளுக்குமா? உங்க அம்மா அப்பா வைத்திய செலவு. அப்புறம் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல, சீட்டு பணம் கட்டுறேன் அதுக்கு பணம் கட்டுறேன்னு கட்டி ஏமாந்துறது. அதை என்னமோ கரெக்டா உங்களை மட்டும்தான் கண்டுபிடிச்சு ஏமாத்திடுறாங்க. உங்ககிட்ட ஏமாந்தது என்னமோ நான் மட்டுங்க. நீ ஏமாந்தியா இல்ல நான் ஏமாந்தனா? பண்ணி குட்டி போட்ட மாதிரி வதவதன் பெத்து போட்டாங்க. எங்களுக்கு கடவுள் கொடுத்தது, எங்களுக்கு கடவுள் கொடுத்ததுன்னு பரளிப்ப. அழுகாத கனி, நான் மட்டும் உன்னை கெட்டிக்கலன்னு வச்சுக்க, வரதட்சணை கொடுக்க முடியாம உங்க அப்பா வீட்டுல உன்னை எரும மாட்டு சாணி தான் தட்ட விட்டுருப்பாரு. ஆமா, நாங்க தான் ஒத்த கால நின்னா இவங்களை தேங்க அட்டிக்கணும்னு. எங்க அப்பா எட்டு பிள்ளைய பெத்தாலும் எங்களை தங்கமா தான் வச்சிருந்தாரு. கிழிச்சாரு. இனிமே சண்டை போட்டா நம்ம உங்க கூட பேச வேண்டாம்.
சனிக்கிழமை நாலு நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை நாலு நாள் லீவு, விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள், பேங்கு நாள் ஒரு நாள் லீவு, மொத்தம் பத்து நாள் லீவு. இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம், இந்த மாதம் ரொம்ப மோசம். உங்கள்கிட்டலாம் எப்படி சமாளிக்க போகிறனும்? ஹலோ. வணக்கங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. ஓடெல்லாம் கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. டேய், ஏன் கேட்டவனே? உன்னை இவ்வளவு திட்டியும் புத்தி வரல. ஹலோ, நீங்கள் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல. நான் பாட்டுக்கு நான் உண்டு, கவர்மெண்ட் பட்ட ரோடு உண்டுன்னு போயிட்டு இருக்கேன். என்ன கூப்பிட்டு உரண்ட பண்ணிட்டு இருக்க? சாரி, ஃபோன்ல யாரோ அப்படின்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற? என்னடி குட்டியாச்சு? குட்டி அவ்வளவு திட்டாங்களே, உனக்கு சூடு சொன்ன இல்ல? பழகி போச்சுடா. உங்க அண்ணன் கண்டிக்கல? ஏ, பொண்ணு நல்ல குணமா இருக்கா, எனக்கு குழந்தையாவா, அதுதான் வரணும்னு சொல்லிட்டாரு. அங்கிள். என்னம்மா? போன அவங்கிட்ட கூடு. இந்தா, உங்க அண்ணன் பேசணுமா? டேய் டேய் மீனாட்சி, டேய் அங்கிள், அவன் எனக்கு சாம்பிராணி போட்டு காமிச்சிட்டு இருக்கான். கிராமத்துக்குள்ள இருந்தேன்னு சொல்லிருவேன். பயப்படாத, என் நம்பருக்கு தான் பண்றேன். புருஷா? புருஷனா? புருஷலியா இல்ல புருஷனா? அடி ஏக்கத்தவளே, வாழ்த்துக்கள். எதுக்கு? அடுத்த வருஷம் எல்லாம் நீ எனக்கு பொண்டாட்டி ஆகத்தான். ஒண்ணு கொள்ளும் துன்பம்
கூறு போட்டு கொள்ளும் இன்பம் பர பர பரவெனவே துடி துடி திடு மனமே வர 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 கரை தாண்டிடுமே. மனோன்மணி அன்புக்கரசு ஐஏஎஸ் கரெக்டா? தேங்க்ஸ் சார்.
அந்த மூணு கூமட்ட மட்டும் நில்லுங்க. பக்தி முத்துதோ சேட்ட ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஓஹோ, எத்தனாவது ரேங்க்? ரேங்க் போடல சார். எத்தனை ஃபெயிலு? ஒன்று பாஸ் சார். நாலு ஃபெயிலுன்னு சொல்லு. மணி, நீங்க? எல்லாம் போச்சு சார். ஜீவா, நீங்க? மூணு பாஸ். மதிப்பு மசால் வடை, பிச்சு பார்த்தா ஊச வடை. வாத்தி மய மக்கு. நாத்துல கோளாரா இல்லை நட்ட சேத்துல கோளாரா? ரேங்க் எடுக்க மாட்டீங்க, எடுக்கிறவங்களும் கை தட்ட மாட்டீங்க. ஏண்டா கிளவிய புருஷனுங்களா? அன்பு, போ, உன் கையால் இவங்களெல்லாம் கொட்டு வை. அப்பனாலும் புத்தி வருதா பாப்போம். சார், இந்த உருதுரம் பண்ணிக்கலாம் சார். அடுத்த தடவை நல்லா படிப்பாங்க சார். நீ என்னடா என்னைய மன்னிக்கிறது? நானே குட்டிக்கிறேன், குட்டிக்கடா. இந்த கோவத்தை உன் படிப்புல காட்டு. நீங்க வீட்டுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். சண்டக்காரன் விட்டா கூட சொல்றீங்க. அகராதி பேசாம உட்காரா. கண்டதை படிக்க துடிக்காமல் கற்றவர் போல் தினம் நடிக்காமல் கண்டதை படிக்க துடிக்காமல் கற்றவர் போல் தினம் நடிக்காமல் கொண்ட உன் கடமையை அழிக்காமல் பண்பையும் அன்பையும் இழக்காமல் கொண்ட உன் கடமையை அழிக்காமல் படிக்க போறியா என்ன? உனக்கு அப்பாட்ட என்ன வேணும்? நீங்க சிகரெட் குடிக்கிறத விடணும், பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. சரி, இப்பயே விட்டேன். இத்தனை வருஷமா நான் சொல்லி கேட்கல. அப்புறம் நான் கிளாஸ் லீடர் ஆகணும். நீ மூணு ரேங்க் உள்ள எடு, இன்னும் லீடர் ஆக்குறேன். சரியா? ம்ம்.
எங்க அம்மாட்ட கேட்டேன், போய் படின்னு சொன்னுச்சு, அதே வந்துட்டேன். படிப்போமா? கண்ணதை படிக்கா துடிக்காமல், கற்றவர் போந்தின நடிக்காமல், கொண்ட உண்கலவை அழிக்காமல், பண்பை மண்பை விளக்காமல், நாளும் வாழ்ந்தின நீ விரும்பு, நாட்டில் நீ ஒரு செங்கரும்பு, காலம் என்பதை பொன்னாக்கி, கல்வி என்பதை பொருளாக்கி, காலம் மேலும் வளர்த்தோங்க, நச்சில் என்றும் தலைத்தோங்க, என்றும் விரும்பி செயலாற்று, எவருக்கும் நீ ஒரு தேனூற்று. கண்டதை படிக்க துடிக்காமல், கற்றவர் போல் தினம் நடிக்காமல், கொண்ட உன் கடமையை அழிக்காமல், பண்பையும் அன்பையும் இழுக்காமல், காலம் என்பதை பொன்னாக்கி, ஜீவா சும்மா எல்லாம் பிடிக்காம ஊத்தாங்களே, அதானே இது? வேண்டாம் ஜீவா, பயமா இருக்கு. போடா பண்ணாங்களே பக்கடா, இவனை இப்படியே சும்மா விட்டா என் மனசு ஆறாது. ஸ்கூல்ல என் மேல இந்த பயத்தை ஒண்ணுமில்லாமாக்கிறான். 5 வருஷமா என் கையில வச்சிருந்த லீடர் பதவிய நேத்து வந்து இவன் படிச்சுக்கிட்டான். இவனால எனக்கு எத்தனை தடவை அசிங்கம் அடி, இப்போ என் அத்தை பொண்ணை என் கூட பேசாமே ஆக்கிட்டான். அதனாலதான் யாருக்கும் தெரியாம இந்த தேன் பாட்டில் எடுத்துட்டு வந்தேன். இது தேனா? போயிட்டு இது எப்படியாவது அவன் தலையில அப்பி விட்டுட்டா அவன் தலைமுடி வெள்ளையா நிறைச்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் கிளவன் ஆயிடுவான். அப்புறமா மன்னோன் மணி அவன் கூட பேசாதுல போய் எப்படியும் அவன் தலை பூரா அப்பி விட்டு. இந்த வாரம் ஃபுல்லா உன் கூட சுத்தி ஒரு பாலிசி கூட பிடிக்கல, உருப்பிட்ட மாதிரிதான். அச்சோ, ஜீவா பல்ல கடிக்க போறானே. ஒரு நாளைக்கு வசமா மாட்டுவீங்க. ஏமா என்னாச்சு? என்னாச்சு தெய்வம்? நீ ஓடி வந்துட்டியா? அவங்க மூணு பேரும் வந்தாங்க. அன்பு பாட்டை ஏன் இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்கா? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்
உரைக்கவே இல்ல. ஆனா பக்கத்துல இருந்த பக்கடா, ஐயோ, ஜீவாவையே முறைச்சு பாத்துருச்சு. ஜீவா உடனே என்ன பார்த்தானா, ஜீவாவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னு அவன் தூண்டி விட்டானா, இப்ப அத அடிக்க போறானே. அழுகாத தேவகணி, இங்க வா, வாசிட்டு வா. வந்து ஏண்டா அடிச்சனா அவன வந்து கேளு. டேய், இதெல்லாம் சின்ன பசங்க பிரச்சனைடா, பெரியவங்க தலையிட கூடாது. இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு அப்புறம் குடிக்குவீங்க. உங்க தங்கச்சியா இருந்தா இப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? எனக்கு தெரியும் நீங்க வரமாட்டேங்கிறீங்கன்னு. அவனை இழுத்துக்கிட்டு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அரை டிக்கெட்டு. சண்டைக்கிண்ட என்னடா? வா, வந்து என் தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேளு. நொசுக்கு அறியாள தூக்கிட்டு போட்டுமா. அரச கை நீட்டி அடிச்சது இல்லடா, அந்த வாத்திக்கு ரப்ப அதிகம்டா.
அவன் நம்மளை பாக்குறதே ரொம்ப மங்களா தான்டா பாக்குறான். அன்பார்ந்த வார்த்தை அளந்து பேசணும். என்ன நடந்துச்சீங்களா? என் அரசு எப்பவுமே தப்பு பண்ண மாட்டான். என் பையனை நானே அடிச்சது இல்ல, ஸ்கூல்லயே அடிக்க கூடாது, வெளியே வச்சு அடிக்கிறதுக்கு நீ யாரியா? சொன்னா கேளுங்கப்பா. என்ன உன் புள்ளாண்டாம் படிக்க வேணாமா? என்ன பண்ணுவீரு? வாத்தியார்னா பெரிய கொம்பா, ஊரை கூட்டி போராட்டம் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். ஜெயிக்க போறது நல்ல எண்ணமா இல்ல கெட்ட எண்ணமான்னு. எல்ஐசியில் இந்த வீட்டு லோனு பிஸ்னஸ் லோனு இதை பற்றிலாம் கொஞ்சம் விவரமாக கேட்டுவா. இது வரைக்கும் காமா சோமானு இருந்ததெல்லாம் போதும். இனி வாழ்க்கையில் முன்னேற என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசி. முதல்ல இந்த ஓலமட்டையில் ஒன்று கிடைக்கிற மாதிரி பேசுறது நிப்பாட்டிட்டு
கடையில் வந்து கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையாரு. வாத்திக்கு முன்னாடி நம்மளும் வாழ்ந்து காமிப்போம். சரி நான் வர்றேன். பாய்டா. பாய். என்னங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச மிதுக்காத குழம்பு வைக்கிறேன். இந்த மாதத்துல சனிக்கிழமை நாலு நாலு, ஞாயிற்றுக்கிழமை நாலு நாலு, ரம்ஜான் ஒரு நாள், காந்தி ஜெயந்தி ஒரு நாள், ஆயுத பூஜா ஒரு நாள், விஜயதசமி ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். இந்த ஃபார்ம்ல ரெண்டு கையெழுத்து போடு. ஏன் எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் நம்மளை சேரவே விட மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம பழகினதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசினாலும் போடேன். உன்னோட பழகினதுக்கு இதுதான் மிச்சம். இந்த மாதம் ஒரு பாலிசி கூட பிடிக்கலையே. உன் புத்தி உன்னை விட்டு போகுதா? நான் எவ்வளோ பயத்தில் இருக்கேன். நைட்டு பூரா எங்கள் அப்பா உங்கள் அண்ணன் மேலேயும் அன்பு மேலேயும் பயங்கர கடுப்பில் இருந்தார் தெரியுமா? அப்போ ஸ்கூலில் அன்பு கேதி இப்ப அன்புக்கு எல்லாரும் கை தட்டுங்க. இப்ப எதுக்காக கை தட்டாங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு தடவை கை தட்டிக்கோங்க. இந்த வயசுலயே அன்பு கரசு ஐஏஎஸ் எழுதி வச்சது மட்டும் இல்லாம அதே மாதிரி எல்லாரையும் தன்னோட பேருக்கு பின்னால பட்டத்தை போட்டுக்கு தூண்டியிருக்க. டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், டீச்சர், வெரி குட். நீ என்னவாக ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய்னு பகவத்கீதை சொல்லுது. உங்களோட வீட்டு பாடத்தை திருத்தும் போது நோட்டை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி எல்லாரும் பேருக்கு பின்னால பட்டத்தை சரியா எழுதிருக்கீங்க? போடா போய் உட்கார். உங்க வயசுலலாம் நாங்கள் இவ்வளோ புத்தாலியா இல்லைடா. வெரி குட். பேருக்கு பின்னால பட்டம் போட்டுக்கிறது பெருசு இல்லை, வெறும் கனவு ஜெயிக்காது. தன்னம்பிக்கையோட கூடிய கடின உழைப்பு வேணும். அப்புறம் நீங்க எதுவா வேணா ஆகலாம், ஆனா கடைசி வரைக்கும் மனுஷனா இருக்கணும். இருப்பீங்களா? குட். மங்களம் பையன் ரொம்ப புரிச்சேன். உங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? அடுப்பு கிடப்பாத. இனிமே அவனை எப்படிடா அடிக்கிறது? விட்டு பிடிப்பா. ஏய், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா. என்னடா? இங்க தேடுது, ஏதாச்சும் வாங்கி தின்னுகிட்டே பேசலாமே. இதை நான் ஆமோதிக்கிறேன். குவாலிட்டியோட இருக்கும் சார். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இதுதான் லைஃப். ஆமாம் சார், அந்த நம்பிக்கையில் தானே சார் லோன்லாம் வாங்கி லீஸுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் சார், துண்டு சட்டிக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு குதிரை ஓட்டுறது? சீக்கிரமாக சொந்தமாக வாங்கிடலாம். நன்றி சார், ரொம்ப நன்றி. என்னடா கூலிங் கிளாஸ்? சார், கண்ணு வலி வந்துருச்சு சார். ஐயோ, என்னடி போகாரு? ஒட்டும் ஒட்டுடி, கண்ணு வலி காத்தன் ஆக்கிட்டேடா. போடா போடா.
பெருமாள் முதல்ல நிக்க கொஞ்சம் இடம் கேட்டாராம், அப்புறம் உட்கார இடம் கேட்டாராம், அப்புறம் காலை நீட்டு படுத்தாராம் பாரு. அந்த கதையா இருக்கு. வீடு உங்களுக்கு வாடகைக்கு தான் விட்டுருக்கு, சொந்தமாக்கிக்கல. என்ன இல்லைங்க, வீடு விற்கிற ஐடியா இருந்தா எனக்கு கொடுங்கன்னு சொல்றேன். ஐடியா இருக்கு, அடுத்த மாசம் 300 வாடகை ஏத்த. சொல்லவே இல்ல. அப்ப அன்னாரு கடைக்கு போய் கொரோனாட்டு கொட்டடிச்சேல அது இதுன்னு உங்களுக்கு புடிச்சதா வாங்கிட்டு வரேன். நம்ம மறந்து போயிருப்போம். பூஜை தொடங்கும் சாமிக்கு, இல்ல வெள்ளச்சாமிக்கு. போகும்போது ஒன்னா போய் வரும்போது தனித்தனியா வருவோம். எதுக்குடா கல்யாணத்தை பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு பாவம்னு. ஆமா, நீ ஒன்னை மாதிரி இருப்பேனா? தயவு செய்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துறாத. ஏன் நீ அண்ணன் இப்ப காமெடி தானே சொல்லிட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு சீரியஸா இருங்க. எப்படி நாக்க புடிங்க நஞ்சு கொட்டி வைக்கிற பாரு. ஏமா அனுகுறீங்க. இப்ப எதுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிற? சும்மா அந்த மொட்டை போக்கெல்லாம் போக்காத. விடுங்கப்பா. ஒரு நாளைக்கு நான் எடுக்க போற முடிவுல காலம் பூரா அழுகத்தான் போற பாரு. நான் ஏன் அழுகிறேன்? அன்னைக்கு தான் பூவும் போட்டு வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அழுங்க, இந்த வீட்டுல ஏன் பிள்ளையா பிறந்தம்னு நல்லா அழுங்க. இப்படி பொசுக்கு பொசுக்கு நான் அடிக்கடி சொல்லாம கொள்ளாம கரண்ட கட் பண்ணி போடுறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் எத்தனையோ கோடி லாபம் அதிகமா இருக்கான். இப்படி இருந்தா எவன்டா வீட்டுக்கு போவான்? லாபம் ஏறத்தான் செய்யும். இந்த கடவுள் இருக்கானே சூனியக்காரன், கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலயே குழந்தைய கொடுத்து லாக் பண்றான். எல்லாம் இதுகளுக்காக பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல என்னைக்கோ தீர்த்தம் கொடுக்கற மாதிரி தீர்த்து விட்டுருப்பேன். அதனால என்ன, இப்ப டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்க, நான் இஷ்டமா தான் இருக்கேன். ஆமா, விளக்கேத்தி சண்டை போடுங்க. இப்ப கையில போட்டா உடனே உங்க அப்பா விட்டு ஓடி போயிருயா? போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி உள்ள வைக்கிறேன். பொம்பளைங்க பொழப்பே இதுதானே? கல்யாணம் ஆனா வரதட்சணை கொடுமை, கல்யாணம் ஆகலன்னா பாலியல் கொடுமை, இதானே உங்க ஆயுதம்? பனி ஓவரா பெய்யுது இல்ல? ஆமா ஆமா, வாங்க உள்ள போயிடலாம். சோபி உள்ள வாடி. ஆளுத்துக்கு வெளியே வர. இவா
வணக்கம் வணக்கம். உட்கார் உட்கார்ப்பா. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டோமேன்னு சொல்ற கிளவி புருஷனுங்க. கிளவம் பண்டாட்டி எல்லாம் ஏந்திரிங்க. வீட்டு பாடம் கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கல, வீட்டு பாடம் கொடுக்கலன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு எங்களை பிடிக்கல. நீ என்ன நொண்டி சாக்கு வச்சிருக்க? எனக்கு காய்ச்சல் சார். இல்லையே, உண்மையை சொல்லு. இல்ல அடிப்பேன். ராத்திரி எங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சார், அதனால எழுத முடியல. காலையில என்ன பண்ண? காலையில அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, தேடி தெரிஞ்சோம். என்னடா கொக்கர், இப்ப அப்பா அம்மா சண்டை போடதான் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. காலைல நான் கூட என் பொண்டாட்டியோட சண்டை போட்டுதான் வரேன். உட்காரு. எங்க அம்மாவை இன்னும் காணும். வாங்கி தருவானா? வழக்கம் போல உன் கிட்ட போடு,
அவனை கொண்டு போக. இனிமே உன் கூட சண்டை போடுவேன், உன்னை அடிப்பேன், உன்னை இந்த பள்ளி கொடுத்த விட்டே விரட்டுவேன். உன்னை கூட்டினாடா சேர்த்துக்க சொல்லி கெஞ்ச வைக்கல. பாப்பமா பாப்போம் எவ்வளவு வெட்டு. 50 இந்தியா ஸ்டாம்ப் பாப்போம் நீ பாத்துருவோம். இதுல 26,300 ரூபாய் பணம் இருக்கு. நான் ஒண்ணு ஆடம்பர வாழ்க்கை வாழல. 400 ரூபாய்க்கு புடவை எடுக்க கொடுத்தா 200 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு 200 ரூபாய் மிச்சம் பிடிச்சு இப்படி சேர்த்து வச்சிருக்கேன். தூக்கி எறிகிற பால் கவரை கூட சேர்த்து வச்சு காசாக்கி இருக்கிறேன். தெரிஞ்சுக்கடா புஜ்ஜிமா, எல்லாம் உங்களுக்கு உதவத்தான். எதுக்குமா? என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? என்னஞ்சாச்சு? ஏய், என்ன சம்பவம்னு கேக்குறல்ல. இப்ப யாரோடையும் சண்டை போடுற மனநிலையில நான் இல்ல. உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? அன்பு நல்ல புத்திசாலி, தன்மையான பையன், என் பையனோட நல்ல தர்மசாலி, பின்னால பெரிய ஆளா வருவான் பாருங்க. ஆனா உங்களால ஏதோ டிஸ்டர்ப் ஆறாங்க, பாத்துக்கோங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார், அது எனக்கே புரியுது. என்ன பண்றது? நம்ம எடுத்து சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு சார். எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வரும், இப்ப இல்ல 12 வருஷத்துக்கு முன்னால. ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோமோ தெரியல. சோபிக்கு எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வயசு. நாங்கள் சண்டை போடும்போதெல்லாம் வேண்டாம்மா வேண்டாம்ப்பா அப்படி அழுவா. நாங்கள் கேட்ட பாடல்ல ஒரு கட்டத்தில் நாங்கள் சண்டை போடும்போது யாருக்கிட்டேயும் பேசாமல் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம தன்னை வர்த்திக்க ஆரம்பித்தா. தாளாமலே எங்களை அள வச்சான். என்ன வழி? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற நிலைமை. நான் விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் சார், என் மகளுக்காக. நான் விட்டு கொடுத்தேன்னு என் மனைவி விட்டு கொடுக்க விரும்பல. அவ எப்பயும் போல சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தான். எல்லாத்தையும் ஜீரணிக்க பழகிட்டேன். என் மகளும் அப்பா மேல தப்பு இல்லை, எல்லாம் அம்மா மேலதான்னு மெதுவா என் பக்கம் சாய ஆரம்பிச்சான். ரொம்ப பாசமா இருந்தான். சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறனாலதான் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மகள் என்னோட மட்டும் கரிசனமா இருக்கிறத என் மனைவியால் தாங்கிக்க முடியல. கத்திக்கிட்டே இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமாக கத்துறதை விட்டுட்டான். பிடிவாதம் திமிரு கர்வம்னு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம மனசுங்க உணர்வில் மதிக்கிறதே இல்லை சார். எல்லாரோட எத்தனை உண்டு மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் ஏங்கி கிடக்கு. இதை செஞ்சாலே பாதி தப்பிச்சிடலாம். ஆனால் நம்ம தான் உயிரோடு இருக்கவங்களை பாராட்ட மாட்டோமே. கடையில் யாருன்னே தெரியாத ஒரு கஸ்டமர்கிட்ட பிடிச்சதோ பிடிக்கலையோ சிரித்து பேச வேண்டியதாக இருக்கு, திட்டுனா கேட்டுக்க வேண்டியதாக இருக்கு, ஏன் தொழில் ஓட்ட வேண்டியதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டில் மனைவின்னு வந்தவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறல என்ன தப்பு? நமக்கே நாளைக்கு ஏதாவது நாய் படுத்துட்டா பக்கத்தில் உட்காந்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டு பீ மூத்திரம் அள்ள போகிற ஜீவன் பொண்டாட்டி தானே. இதெல்லாம் யோசிச்சு தான் நான் என்னையே மாற்றிக்கிட்டேன் சார்.
இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நான் எனக்கு நடந்ததோட பரிமாறல் தான். ஏன் தனிப்பட்ட கருத்து, உங்களுக்கான உபதேசம் கிடையாது. என்ன உலகத்திலே சீப்பானது அட்வைஸ் தானே? ஏம்பிட்டு என்னன்னா, ஒரு வாத்தியாரா அந்த பசங்க மனசு உடஞ்சி போகாமல் பார்த்துக்குங்க. எத்தனை பேர் நம்ம கனவுகளை அழிச்சிட்ருக்கோம். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளையும் விட்டுடாம ஒரு உதவியாக இருப்போமே. நீங்களும் நானும் தான் நம்ம குழந்தைகளோட முதல் ரோல் மாடல்ஸ். அப்புறம் அன்னைக்கு பேச்சுக்கு தான் உங்களை வீட்டை காலி பண்ண வைக்கிறேன்னு சொன்னேன். அது விஷயமா நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் குரு. உலகத்திலேயே விலை உயர்ந்த பரிசு மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செஞ்சா சந்தோஷமா இருப்ப சொல்லு, அதை நான் செய்யறேன். விவாகரத்துன்றது முடிவில்லை, தொடக்கம். விவாகரத்துக்கு அப்புறம் இந்த நரகத்துக்கு அந்த நரகமே மேல்னு தோணும். நாம எடுத்து சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு பொண்ணு, நீ புரிஞ்சுக்குவ. இனிமே அப்பாவும் அம்மாவும் சண்டையே போட மாட்டோம். அதே மாதிரி நீயும் ஜீவாவும் இனிமே சண்டையே போடக்கூடாது. பசங்களை அந்த வாத்தியார் ரொம்ப முடி வச்சிட்டாரு. முதல்ல திஸ்தி சுத்தி போடு. ஒரு வழியா சீரியல் முடிஞ்சது போல. அப்பாவோட பரிசு. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்பா. ஆல் தி பெஸ்ட்.
இப்படி சும்மா இருக்கதா என்னைய ஸ்கூல் விட்ட உடனே வர சொன்னியா? மனசே சரியில்லை. ஏய் என்ன பாட்டி, பாட்டி நீங்க வாங்களே, இந்தாங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. இவரோட பணம் மகராசனா இருக்கும். ரெண்டு மகன், மூணு மகளை பெத்தவங்க, மருமகளுக்கு விரட்டி விட்டுட்டாளுங்க. பாவம் பிச்சை எடுத்து சாப்பிடுது. இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு ஒரு நேரம் மகனா இருந்து சாப்பாடு போட்டிருக்கோன்னு நினைச்சுப்பாரு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு மனசுக்கு கஷ்டம்னா இப்படிதான் பண்ணுவேன். ஓ நல்ல மனசுக்காகவே நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவோம் சோபி கண்ணு. பாசமே கோவில் என்று வீட்டிலே தீபம் வைத்தால் கார்த்திகை தினம் தோறுமே, நேசமே மாலை என்று நெஞ்சிலே சூடிக்கொண்டால் வாசனை துணையாகுமே. கூடினால் கோடி நன்மை சேருமே கையில் வந்து வாண்டிடு பிரியாமலே. ஏணியே தேவை இல்லை ஏறலாம் மேலே மேலே, தோல்விகள் வெறும் காணலே. சார், அங்கே ஒருத்த கோணம் கிழக்கிறான். ஜீவா தலையில் ஒரு கொட்டு வெளியில வாங்கடி. காதை கடிச்சு விடுவான் சார் குருவாச்சி. இப்போ நான் சொல்ற கேளு, சாமிக்கு காசு விட்டு போடலாம். பிள்ளைப்பற்றால் நகர். என்னைய பாத்திருக்கியா? உங்களை பார்த்ததே இல்ல.
ஒரு நாளைக்கு வசமா மாட்டோம். அன்னைக்கு இருக்கு அங்கிள் எங்களுக்கு மொங்க போட்டதுக்கு. ஐயோ இப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆக்கி விட்டுட்டானே இந்த யம போய. எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு நான் ஒத்த கால செருப்பு போட்டு நடந்து வரும்போது எனக்கு ஒத்த புள்ளதான் பிறக்கணும் சொன்னல, அதான் ரூம்ல லைட்டு போட்டு யோசிச்சு பார்த்தேன். இந்த ரெட்ட வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு ரெட்ட புள்ள தானே பிறக்கும். மோசர கட்டைய பாரு, மோசர கட்டைய சின்ன பப்பா. நீ மட்டும் இன்னைக்கு சின்ன பப்பா மாதிரி பேசுன. சரிப்படாது எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க.
அண்ணே, தப்பெல்லாம் என் மேலதான், அதை எதுவும் சொல்லாதீங்க. இதெல்லாம் முதலே யோசிச்சிருக்கணும். உன்னால இப்ப திரும்பவும் என்ன பாரு. என்னடா இப்படி பண்ணிவிட்ட? சோபி கண்ணு உங்களுக்கு ஒரு நல்ல சித்தியா இருக்கும்டா. மறக்க முடியாதுப்பா, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அதே மாதிரி நான் இல்லாம அவராலையும் வாழ முடியாது. இப்படி எல்லாம் சொல்லி நான் அழுவ போறது இல்லப்பா. ஒரு விருப்பம் இல்ல, இது தோதுபடாதுன்னு சொன்னா வேணாம், அதுவும் எங்களால முடியும். சாரிச்சேன், தப்பு ரெண்டு பேர் மேலையும் தான் இருக்கு. இல்லை என் பொண்ணை திட்டணும்னாலும் தாராளமாக திட்டுங்க, கேட்டுக்கும். என் தம்பியை உங்களுக்கு திட்டணும் போல தோணுதா? உங்கள் பொண்ணை வேற யாருக்காவது பேசி வச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வேலை இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்டு வரல. அப்போ நம்ம தான் முந்தி கேட்டு வந்திருக்கோம் போல. சோபிகண்ணை என் கொழுந்தன் கட்டி கொடுங்களேன். சேர்த்து வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டீங்களோ? இஷ்டம்தான், முடிவை நீங்க தான் சொல்லணும். எப்படி உங்ககிட்ட கேட்க போறேன்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. எங்க பொண்ணு ஆசைப்பட்டவன நாங்க சேர்த்து வச்சுதானே ஆகணும். உட்காருங்க. பரவாயில்ல, வேண்டாம்ப்பா. அப்பா அப்பா வேண்டாம் சொல்லு. எப்பவுமே என் பொண்ணு மேல ஒரு நம்பிக்கை உண்டு, அதை எடுக்கிற முடிவு சரியாவே இருக்கும். ஆனா ஒரு விஷயம், இப்ப கல்யாணம் வேண்டாம். சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டு தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கொள்கையோட இருக்கேன். பேசி மட்டும் வச்சுக்கலாமே. உங்க இஷ்டம், பொங்கலுக்கு அப்புறம் எப்ப வேணா பேசி வச்சுக்குவோம். எல்லாரும் நாளைக்கு எங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்துடணும். நீங்களும் வந்துருங்க. வரோங்க. வரேன். அந்த காரிய கிரிக்கே உனக்கு பேசி முடிச்சிட்டான், சந்தோஷமா? தேங்க்ஸ் மே. ஏமா இப்படி பண்ணீங்க? இடிமலை விட்டும் செடிமலை விடலங்கற கதையா நாங்களே சண்டைய மறந்துட்டோம்? உனக்கு என்னடா? ஐயோ, எனக்கு இந்த அன்பு பையனை பிடிக்கவே இல்ல. இப்ப கூட என்னைய தான் கறி விட்டு இருக்கேன். போய் சொல்லாத. உனக்கு எப்படி தெரியும்? நாக்கு கடிச்சிட்டே நீ பொக்கி உதப்ப. இத அந்த மீனாட்சி பத்திக்கு கட்டன அன்பு பையனுக்கு என்ன வேணும்? ஜீவா மாமா வேணும். ஆமா, என் மாமா முகல பாரு. நல்லா பொங்குச்சுடி, பத்தாவது கரும்பு தின்னுட்டு இருக்கேன். வாங்க, பொங்கல் எல்லாம் நல்லா பொங்குச்சா? நல்லா பொங்குச்சு. பாய். என்ன அங்கிட்டு வரவே மாட்டேங்கிற? போங்கக்கா, வந்தாதான் உங்க பசங்க எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களே. வாண்டு அது தொட்டா கொண்டு கொண்டு போடுமா. பொங்கல் வாழ்த்து சொன்னா கூட திருப்பி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் பேசாம கல்யாணம் ஆன உடனே என் புருஷனை கூட்டிட்டு வந்து எங்க அம்மா வீட்லயே இருந்துட போறேன். அடிப்பாவி, அதுக்குள்ளயும் குடும்பத்தை பிரிக்க திட்டம் போடுற? பின்னாலே என்ன குட்டி, என்ன செல்லாம்? அம்மா பாருங்க, அம்மா பாருடி. என்னையா ஒரு நாள் யதார்த்தமா தான் பார்த்தோம். கை தட்டி கூப்பிட்டா அழுகிறத விட்டுட்டு கவனிக்கிறதையும் சிரிக்கிறதையும். அப்பதான் அவன் மருந்து எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அழுதான் அவருக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட். நடந்தது பேசினது படம் வரைஞ்சதுன்னு ஒவ்வொன்றுக்கும் கை தட்டி பாராட்டுவோம்.
யோசனை மஞ்சி வேண்டுதே. ஒரு கட்டத்துல அவனே கைதட்டல் கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா கைதட்டல் ஸ்கூலுக்கு அனுப்பும்பா. ஏய் சூப்பர் சூப்பர் நைஸ் கரெக்டர் அன்பு. இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. அன்புவ பாராட்டி தள்ளிடுறேன். இனிமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன்தான். ஒருத்தனுக்கு ஒண்ணுக்கு வந்தா ஏன்டா எல்லாருக்குமே வந்துருது? மாறா ஜீவா, இந்த அன்பு போயில அடிக்கிறான் அடிக்கிறேன்னு சொல்றான், அடிக்கவே முடியலையே. ஆத்திரத்தை கிளப்பாத. என்னடா இப்படி நாருது? ஏன்டா ஜீவா மந்தி மாதிரியே இருக்கிற? அடுத்த வாரம் எங்க அக்காக்கும் அன்பு பையன் சித்தப்பாக்கும் நிச்சயதார்த்தம்டா. மாமண்டா ஜீவா, இப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டா. திரும்ப அன்பு வாணி, ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை வரட்டும். அடுத்த கட்சம் ஸ்கூல் விட்டு வட்டிட்டு வரா. நம்ம அடிச்சா தானே. என்னடா சொல்ற? தோல் பட்டு விழுவ கைய போடாடா. குட்டையா பேருவேன். ஏற்கனவே குட்டிமணி குட்டிமணிங்கிறாங்க. ஐடியா சொல்லுடா. கண்ணே, பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். அது ஸ்கூல்ல அதுதான் கொள்ள கூட தொலைவேன். அது விட்டு அடிக்க விட்டா. யோசனை மஞ்சி வாண்டுதான். நடத்த வேண்டிய பாடம் எல்லாம் நடத்தியாச்சு. எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. எல்லாமே சந்தேகம் தான். எல்லா கிளாஸையும் விட நம்ம கிளாஸ்ல படிக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்களா ஆயிட்டீங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இப்ப பசிக்குது. எல்லாரும் ஒரு பேப்பர் எடுங்க. உங்க வாத்தியா இருக்கு, அதான் அந்த சொக்கனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச பசங்க, பிடிக்காத பசங்க, ஆசைப்பட்டது நிறைவேறினது நிறைவேறாது, என்ன தோணுதோ மனசில் பட்டது பயப்படாமல் எழுதுங்க. உங்களுக்கு பிடிக்காத வாதியாரை பற்றி கூட எழுதுங்க. நான் பண்ண தப்போ சுட்டி காட்டுங்க. எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அப்ப பேப்பர் பசங்க பொண்ணுகிட்டே பொண்ணுங்க பசங்ககிட்டையும் கொடுத்து மாத்திவங்க. ஜீவா எழுதின பேப்பர் யார்கிட்ட இருக்கு? வாசி. அன்புள்ள வாத்தியார் அப்பாவுக்கு ஜீவா நித்யானந்தன் சிஎம் எழுதுவது. எனக்கு பிடிச்ச பறவை மயில், பிடிச்ச கலர் சிவப்பு. பஸ்ஸில் ரொம்ப தூரம் போகிறது ரொம்ப பிடிக்கும். நான் உண்டியல்லை 256 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்புறம் மனோமணினா கொல்ல பிரியம், அதுக்கு தான் என்னைய பிடிக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் சனிக்கிழமையும் அறப்பள்ளி கூட வைக்கிறாங்க, அது தான் கடுப்பாக இருக்கு. ஆமா சார். மேற்படி எல்லா வாத்தியாரும் நல்ல பாடம் சொல்லி கெடுக்குறீங்க. சொல்லி கொடுக்குறீங்க. கால் போடல. அப்புறம் இங்கிலீஷ் படிக்க கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த அன்பு பயல சுத்தமா பிடிக்கல. என் எதிரி அவன்தான். 7ஆம் வகுப்புல அவன் கூட நான் படிக்க மாட்டேன். அவன் இந்த ஸ்கூலை விட்டு போயிடணும், இல்லைன்னா நான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போய் விடுவேன். இப்படிக்கு தாங்கள் கீழ் பாடி இந்த மாணவன் ஜீவா நித்யானந்தன் சிஎம். உக்கர், அதனது கீழ் பாடி மேல் பாடி தப்பு தப்பா எழுது. அன்பு கரசு பேப்பர் யார் வச்சிருக்கா? படி. அன்பும் பண்பும் பாசமுள்ள வகுப்பாசிரியர் அவர்களுக்கு உங்கள் மாணவன் அன்பு கரசி எழுதுகிறேன். ஆரம்பத்தில் உங்களை பார்த்தா பயமா இருக்கும். இப்ப வாத்தியார்னாலேயே உங்க மேலதான் ரொம்ப இஷ்டம். நீங்க நல்ல வாத்தியார். அது மாதிரி அப்துல் கலாம் அங்கிள்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னால மறக்க முடியாதது திருமயத்தில் படிச்ச என் பழைய ஆனந்தி டீச்சர். நல்லா படிக்கிறவங்களுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அப்போ பாராட்டுறீங்க. வேறு மெட்ரிகுலேஷன் படித்த பாடத்துக்கும் இங்கே உள்ள பாடத்துக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அங்கே படிக்கும்போது இங்கிலீஷ் பேச முடிஞ்சுது, ஆனால் இங்கே முடியலை. அங்கே வந்து எங்கள் அப்பாவால் பணம் கட்ட முடியலை, இங்கே முடியுது. எல்லா பசங்கக்கிட்டேயும் கூட்டு நாட்டு வச்சுக்கணும் தான் வந்தேன். எல்லாருக்கிட்டேயும் அப்படி ஆகிட்டேன். ஆனால் ஜீவா குழந்தை வேலு மணி இவங்க கிட்ட தான் ஆக முடியலை. எனக்கு ஜீவாவே இப்போ ரொம்ப பிடிக்குது. ஜீவாவோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். ஜீவாவோட போட்டி போடுறதுனால என்னால் முதல் ரேங்க் எடுக்க முடியுது. நீங்கள் சொல்லி என்னோட பேச சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவன் வி அன்பு கர்ஸ் ஐஏஎஸ். ஜீவா ஸ்கூல் விட்டோன்னு நேராக வீட்டுக்கு வந்துடும். டோன்ட் வரி, எங்கள் அண்ணா வெளியில் வெயிட் பண்ணுது.
அடிக்காத. ஓ, நான் உங்ககிட்ட பேசணும். முடியாது, போஞ்ச. ஏன் அன்பு அடிக்க நேரமாச்சா? சரி போ, அடிச்சுட்டு வா, பேசுவோம். இந்த விஷயம் அன்புக்கே தெரியும். போ, அவனும் ரெடியா தான் இருக்கான். நீ அடிச்சா அந்த அடியை வாங்கிக்குவான், திருப்பி அடிக்க மாட்டான். ஜீவா, நீ அன்பு வெறுக்கிறது காரணம் அவனை நீ சரியா புரிஞ்சுக்கள் தெரியுமா? இந்த அன்பு வந்ததுனால உன்கிட்ட எவ்வளவு மாத்தம் தெரியுமா? ஆமா, அவன் வந்ததுனால எனக்கு எல்லாமே போச்சு. நீடு பதவி, நீ, அக்கா, எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான். இல்லவே இல்லை, சுத்தமே இல்லாத பாண்டனி. இப்ப நீ இவ்வளவு சுத்தமா இருக்கீன்னா அதுக்கு யாரு காரணம்? வாத்தியாரமா ஏன் மக்கள்னு சொன்னாங்க, அதை மாத்தினது அன்பு தானே? அவன் கூட போட்டி போடலனா 2000 எடுத்திருப்பியா? உங்க அப்பா கிட்ட தான் பேனா பறிச்சு வாங்கியிருப்பியா? எப்பவும் 7 மணிக்கு எழுந்திருக்கிறேனம்மா, இப்பெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணுமே. யாருனால? ஓ, சட்டு பசங்க அதிக மார்க் எடுக்கிறாங்களா, ஏன் சட்டு பசங்க அதிக மார்க் எடுக்கிறாங்களான்னு போட்டி போட்டு இன்னைக்கு கிளாஸ் பூரா ஆள் பாஸ் ஆகுறோமே. யாருனால? அன்புனால தானே? நீயும் அன்புவும் சண்டை போடாம ஃப்ரெண்டா மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஜீவா. இல்ல, நீ அன்பு அடிச்சதான் தீர்வேனா தாராளமாடி, நான் வர்றேன். இப்பெல்லாம் பேசுனா நம்ம மனசு மாறிடுமா? குட்டிமணி, இப்ப பாரு, ஜீவா கைய சுரட்டுவான். சொல்லல, இப்ப பாரு, கோபம் ஏறும். அன்பு தேடுவான் பாரு, போய் அன்பு அடிப்பான் பாரு. எனக்கு நொழிக்கலையே. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த பிள்ளைங்களே இப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். வீட்டை கொடுக்கற எண்ணமே இல்ல, ஆனா அந்த வீட்டை பிள்ளைங்க நேசிக்கிற அழகை பார்த்து அதுகளுக்காக கொடுக்கறேன். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். உங்க வீட்டை இன்னைக்கு சொந்தமா வாங்குறதுக்கு காரணமே என் பையன் தான். அவனை கூட்டிட்டு வந்து அவன் கையாலே வாங்கிக்கிறேனே. கொஞ்சம் கொஞ்சமா சுயநலம் இழந்துகிட்டே வரான். ஐயோ, he's in a very bad shape. பேசுங்க, ஏதா பேசுங்க. பேசி பேசி அவனுக்கு சுயநலம் வரதுக்கு ஏதா முயற்சி பண்ணுவோம். சொந்தமா வாங்கிருக்கேன்டா. எந்திரிடா, காலையில போகும்போது போயிட்டு வரீங்களா? நல்லா போறேன்.
தொடர்ந்து உங்க சத்தம் அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஐயா என் குல தெய்வமே, என்னால வந்தவனே எந்திரா, உனக்கு ஒண்ணு ஆகாதரா எந்திரா எந்திரா. சார் எல்லாமே என்னை விட்டு போகுது. தைரியமா உட்கார், அழுகாதீங்க, தைரியமா இருங்க. என்ன தூங்கினாலும் பரவாயில்லன்னு நீ எழுப்பியிருக்கலாம்லப்பா. நான் என்ன ஜீவாக்கு தேங்க்ஸே சொல்லலப்பா. ஹலோ, யாரு? ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சாமியல் பிரமாதம் பண்ணீங்களே, அதுல எருக்கல தூக்கட்ட. போதும், இதுவரை நீ சாம்பிராணி போட்டது. ஜீவா வா, ஜீவா எல்லாரும் போட்டோக்கு சேர்ந்து நிப்போ. வா மச்சான், வா. எங்க அப்பா நைட்டு சொன்னாங்க
திருமலை நகர்ல இடம் வாங்கி போட்டுருக்காங்களா, அங்க நாங்க ஒரு ஸ்கூல் கட்ட போறோம், கட்டி நாங்களா அதுக்கு முன்னாடி ரெண்டு போட்டோ எடுத்துப்போமே. நாங்களும் தான் பெரிய ஃபேக்டரி கட்ட போறோம். ஏன்பா யோசனை மஞ்சி வாண்டுதான் சார். கொஞ்சம் உங்க ரைட் வாங்க. ஆ புஜிமா இங்க. இங்க பெருமா புஜிமா புஜிமா. திரும்பவும் போட்டியா? எனக்கும் அன்புக்கும் இனி சண்டையோ போட்டியோ வராதுப்பா. இல்ல ஜீவா, வேணும். உனக்கும் எனக்கும் போட்டி வேணும், அப்பதான் என்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். ஆனா சண்டை வேண்டாம். ஓகே அக்கா, அங்கே பாருங்க.